2024 நவம்பர் மாத பலன்கள். மிதுனம். மிதுன ராசி நேர்களுக்கு நவம்பர் மாதம் 2024 எப்படி இருக்கும் பாருங்க. இரண்டாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கின்றது, அதுவும் நீச்ச செவ்வாயாக இருக்கு. பேசும் பொழுது நம்முடைய நாக்கை கண்ட்ரோலில் வச்சு கொள்ள வேண்டும், வீணாக பேசக்கூடாது. வெளியே எது செஞ்சாலும் வீட்டில் போய் மனைவிக்கு சொல்லக்கூடாது, நான் இவனுக்கு காசு கொடுத்துட்டேன், அவன் என்கிட்ட கேட்டான், எங்கள் அண்ணன் கேட்டான், எங்கள் தம்பி கேட்டான், அதெல்லாம் சொல்லக்கூடாது. உணவு எடுக்கும் பொழுது விரயஸ்தானத்தில் குரு வறுத்தல், முறுக்கு, அடைவடை, நான்வெஜிடேரியன் எல்லாமே ஒரே நேரத்துலலாம் சாப்பிடாதீங்க. அல்லது வயிற்றில் அல்சர் ஆறதுக்கும் வாய்ப்பு. அதே நேரத்தில் சாப்பிடாமையும் இருக்காதிங்க. 2 லட்சம் ரூபாய் இருக்கும்போது சில நேரம் அப்புறம் சாப்பிட்றலான்னு போனீங்கன்னா வயிற்றில் அல்சர் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. ஐயா பணம் வருமா? கண்டிப்பாக பணம் வரும், ஆனால் அது செலவுக்காகவே தான் வரும். உங்களுக்கு எவ்வளோ செலவு இருக்கோ அந்த செலவுக்கு காசு வரும். ஏனென்றால் சூரியன் நல்லா இருக்கார், நீச்சம் அடைஞ்ச சூரியன் உங்களுக்கு நன்மையை கொடுப்பார். இந்த சூரியன் இருக்கின்ற இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பணத்தை கொடுக்கும், அதனால் பயப்பட வேண்டிய. சுக்கிரன் நல்லா இருக்கார், அதனால் உங்களுக்கு தேவை உள்ள பணம் வந்து சேரும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் லாபம் இருக்கும், நஷ்டம் வராது, ஆனால் பயம் இருந்து கொண்டே இருக்கின்றது என்று சொல்வேன். ஏதாவது நஷ்டம் ஆகிடும், இந்த பயத்தை விட வேண்டும். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, கண்டிப்பாக பேர் புகழ் இருக்கும், வேலை நல்லா செய்வீங்க. அரசியலில் இருக்கீங்க, ரொம்ப கம்மியாக பேசணும், தேவையில்லாத விஷயத்தில் தலையே மூக்கை நுழையக்கூடாது அப்படின்ற அந்த தலையை போட்டிங்கன்னா மாட்டிக்குவில்லைங்க. வேலைக்கு செல்கிற ஆண் பெண் எல்லோருக்கும் நல்ல காலம் என்று சொல்வேன். ஆனால் வேலை செய்யும் இடத்தில் இரண்டாம் பாவத்தை கவனிக்கணும். எனக்கு தெரியும், நான் செஞ்சிடுவேன், உன்னால் முடியாது, இந்த மாதிரி அகங்கார உள்ள வார்த்தைகளை பேசக்கூடாது. எப்பொழுதுமே சாந்தமாக இருக்கணும் இந்த காலத்தில். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, கண்டிப்பாக நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. விவசாயிகளுக்கு இது நல்ல காலம் ஐயா, ஆனால் டைமோட டைம் சாப்பாடை சாப்பிடுங்க. ரொம்ப வயசாகிடுச்சு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா சாயந்தரம் 6-6:30 அப்புறம் உணவை எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஜீரண கோளாறு வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. சீசன் மாறும் பொழுது மிதுன ராசி வந்து புதனின் ராசி, வயதானவர்களுக்கு கபம் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆசிட் ரிஃப்ளக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள். என்ன பரிகாரம் பண்ணலாம் பாருங்கள். பரிகாரம் என்று சொல்லும் பொழுது பரிகாரம் தினமும் காலை ஏஞ்ச உடனே கையை பார்த்துட்டு பகவானை நினைத்துட்டு பூரா நாள் ஓம் கங்கணபதே நமா, ஓம் கங்கணபதே நமா, ஓம் கங்கணபதே நமா, ஓம் கங்கணபதே நமா இந்த மந்திரம் ஜபிக்கணும். விநாயகர் கோயில் போயிட்டு வரணும், தினமும் போயிட்டு வரணும். அதுக்கப்புறம் எந்த நேரமும் சாப்பாடு சாப்பிட்ட பிற்பாடு, மத்தியானமும் நைட்டும் கொஞ்சம் சாப்பிட்ட பிற்பாடு வெல்லம் சாப்பிடுங்க. வயிற்றில் பித்தம் இருக்காது, பயம் இருக்காது. வீட்டின் தென்கிழக்கு திசையை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அண்ணன் அங்கே தண்ணியெல்லாம் வைக்காதீர்கள், அதை சுத்தமாக வைத்து அங்கே தண்ணி இல்லாமல் இருந்தால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் சந்தோஷத்தையே கொடுக்கும், சந்தோஷத்தையே கொடுக்கும். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.